அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைநிலை கல்வியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையின்படி யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களுக்கு உடனடியாக கட்டணும், அது எந்த தேதிக்குள்ளார கட்டணும், என்னென்ன கோர்ஸுக்கு வந்து மதிப்பெண்கள் வழங்கி அவங்களுக்கு பாஸ் போட போகிறாங்க, யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கெல்லாம் ஃபீஸ் கட்டினாக்கா எப்படி மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க, அதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கா அல்லது பிஜி ஸ்டாண்டர்டுக்கா எந்த மாதிரி இருக்குது, அகமதிப்பீடு இருக்குது உங்களுக்கு என்ன, இப்படிலாம் பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த அறிவிப்பு உடனடியாக வெளியிட்டதுனால அதுக்கான லாஸ்ட் டேட்டு 10ஆம் தேதி அப்படிங்கிறதுனால குறிப்பாக இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கான அறிவிப்பு 10ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் சீரியஸாக நம்ம சொல்ல போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு ஒப்பீனியன் போல வந்து நம்ம நடத்த போகிறோம். இந்த தீர்ப்பு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு ஒப்பீனியன் போல நம்ம இன்றைக்கி நடத்த போகிறோம். ஸோ அதற்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னும், தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னாக்கா நோ அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதில் கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு 3வது ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த ஒப்பீனியன் போல நீங்கள் அவசியமாக நீங்கள் கலந்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியமன் இளங்கோவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்னல் அதாவது அகமதிப்பீடு இருக்கிறவங்களுக்கு எப்படி, அதே போல் அகமதிப்பீடு இல்லாதவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாகவே வந்து அவங்க லாஸ்ட் டேட்டை 10ஆம் தேதின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பின்படி நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதற்குரிய கட்டணத்தை வந்து 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செலுத்தி இருக்கணும். அப்படி செலுத்த தவறினால் உங்களுக்கான அந்த மதிப்பெண்கள் வழங்குவதும் அந்த சலுகையும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. முழுமையான அந்த சர்க்குலர் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி மே 2020 சுற்றறிக்கை தான். தமிழக அரசாணை எண் 111 இதன்படி மே 20 தேர்வுக்கு பதிவு செய்தவர்களுக்கு மட்டும், இதை பாருங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் முடிவுகள் கீழ்கண்டவாறு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருடைய ஆர்ட்ஸ் சயின்ஸ் பாடங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாடங்களில் 1ஆம் ஆண்டு முதுகலை அறிவியல் மாணவர்களுக்கு, சரி இவங்களுக்கு தான் இந்த விதி பொருந்தும், அரசாணை பொருந்தும். அதில் என்னென்னா இன்டர்னல் மார்க் இல்லையோ அவங்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்ததாக எங்கெல்லாம் வந்து இன்டர்னல் மார்க் இருக்கோ, அதாவது எங்கெல்லாம் அகமதிப்பீடு இருக்கிறதோ அங்கே சென்ற பருவத்தில், அதாவது போன செமஸ்டரில் மாணவர்கள் பெற்ற புற மதிப்பீட்டு மதிப்பெண்கள், அதில் எக்ஸ்டர்னல் மார்க் இருக்கு இல்லையா, அதில் 30%, இந்த பருவத்தில் அகமதிப்பீடு எண்கள் இந்த வருஷத்தினுடைய செமஸ்டருடைய இன்டர்னல் மார்க் அதிலிருந்து 70% மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்து 100% மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு முதன்மை பாடங்களுக்கும் மொழிப்பாடங்களுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, இதுவரை தேர்வுக்கு பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக தேர்வு கட்டணத்தை 10/8/2020 பல்கலைக்கழக இணையவழி www.coe.annamalayuniversity.ac.in/ போட்டு பேங்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வெரி ஷார்ட்டாக இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் அதே போல் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் எப்படி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் அவசியமாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்கங்களா இருந்தாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் இம்மிடியட்டாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.